ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறது, ஆன்லைன் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கூகுளோட ஹோம் பேஜ் இது. இதில் போயிட்டு ஃபார்ம்ஸ் google.com டைப் பண்ணிடுங்க. ஸோ இதில் இப்போ பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. சரிதானா, இப்போ அன்டைட்டில் ஃபார்ம்னு சொல்லி இருக்கு. அன்டைட்டில் ஃபார்மில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்ஷனில் சைன். இப்போ கொஸ்டின் செட் பண்ணலாம். கொஸ்டின் செட் பண்ணுறதுக்கு முதல்ல அன்டைட்டில் கொஸ்டின் இருக்குல்ல, அதில் கொஸ்டின் விசையின் எஸ்ஐ அல்லது சரிங்களா, இது கொஸ்டின். இப்போ ஆப்ஷன் ஒன் என்னென்னா நியூட்டன். அடுத்து மல்டிபிள் சாய்ஸில் சூஸ் பண்ணிக்கணும் இதை. அடுத்து ஆட் அதர், ஆப்ஷன் டூ வாட், ஆப்ஷன் த்ரீ ஜூல், அடுத்து ஆட் ஆப்ஷன். ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் இதில் என்ன செஞ்சுக்கணும், ரிக்வர்ட் இதை டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு ஷஃபுல் ஆப்ஷன் கொடுத்தாச்சுன்னா எல்லாருக்கும் ஆன்சரோட ஆப்ஷன் வந்து சேஞ்ச் ஆகி போய்கிட்டு இருக்கும் சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் என்ன, பூமிக்கு இது க்வெஸ்சன். அடுத்த ஆப்ஷன் ஒன் புதன். அடுத்து ஆப்ஷன் டூ. அடுத்த ஆப்ஷன் த்ரீ. அடுத்த ஆப்ஷன் ஃபோர் வியாழன். ஸோ இந்த க்வெஸ்சன் என்ன செஞ்சாச்சு, ரெடி பண்ணிட்டோம் சரிங்களா. முடிச்சுட்டு அடுத்த க்வெஸ்சன் டைப் பண்ணுவோம். நீரின் கொதிநிலை என்ன, 300 டிகிரி செல்சியஸ். அடுத்த ஆப்ஷன் 100 டிகிரி செல்சியஸ். அடுத்த ஆப்ஷன் 400 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி மேலே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு க்வெஸ்சன் இதில் ஃபஸ்ட்டு நேம், இது வந்து ஷார்ட் ஆன்சராக கொடுத்துடலாம் சரிங்களா. அடுத்து
இந்த ரெக்கார்டை நீங்கள் என்ன செய்யணும், ஆன் பண்ணிக்கணும். அடுத்து கிளாஸ், நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிடுங்க. கிளாஸ் அடுத்து ஆட் பண்ணிக்கிடுங்க. ரிஜிஸ்டர் நம்பர் அடுத்து ஸ்கூல் நேம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை கிரியேட் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ ஆன்சர் செட் பண்ணலாம். நாமளே அதுக்கு கீ என்ன செஞ்சுக்கலாம், செட் பண்ணலாம். குயிஸாக வைக்கணும்னாலும் குயிஸாக நம்ம மனசுலாம் வச்சுட்டு சேவ் பண்ணி கொடுத்துக்கலாம் செட்டிங்ஸில் சரிங்களா. ஆன்சர் கீ இதில் வந்து சிஎன்எஸ்சி அழகு நியூ 10 கொடுத்துட்டு நம்ம பாயிண்ட்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், 2 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து அதே மாதிரி அடுத்த இதில் டன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதே மாதிரி அடுத்த இதில் ஆன்சர் கீ புதன் கொடுத்துட்டு 2 பாயிண்ட் வச்சுக்கலாம். வச்சுட்டு டன் கொடுத்துடணும். அடுத்து அதே மாதிரி ஆன்சர் கீ கொடுத்துட்டு பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு டன் கொடுத்துடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் என்னென்ன ஆன்சருங்கிறதையும் நாம் செட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஆன்சரையும் நாம் செட் பண்ணியாச்சு. இப்போ ரெஸ்பான்ஸில் வந்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரெஸ்பான்ஸ் டெஸ்டினேஷன் இதில் நாம் க்ரியேட் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா. நியூ ஷீட்டு எடுக்கணாலும் எடுத்துக்கலாம். அது க்ரியேட் ஆப்ஷனில் போய்ட்டு இதை ஓப்பன் பண்ணணும். நமக்கு இந்த ஷீட்டு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் யார் எக்ஸாம் எழுதுகிறா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். அவங்க என்னென்ன ஆன்சர் சூஸ் பண்ணுறாங்க, அவங்க நேமு, ரிஜிஸ்டர் நம்பர், ஸ்கூல் பேர் எல்லாமே இதில் தனித்தனியாகவே நமக்கு வந்துடும். கொஸ்டின் கூட எல்லாமே நமக்கு இதில் வந்துடும் சரிங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியூவில் போய் பாருங்கள். அழகாக இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண அந்த கொஸ்டின் பேப்பர் வந்துடும். சயின்ஸ் எக்ஸாமினேஷன் நேமு, கிளாஸு, அடுத்து ரிஜிஸ்டர் நம்பர், ஸ்கூல் நேம், கொஸ்டின்ஸ் வந்துடும். இப்போ நான் என்ன செய்கிறேன், எக்ஸாம் எழுதுகிறேன். நேம் பேர் வெங்கடேஷ் சரிங்களா. கொடுத்துட்டு ஒரு சீன் அழகு நூட்டன் பூமிக்கு அருகில் உள்ள கோள் புதன் நீரின் கொதுநிலை 100°C கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தாச்சு அப்படின்னா சும்மா மேண்டட்டரியாக கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் ஏதாவது ஒன்று ஸோ இப்போது சப்மிட்னு கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோடது சப்மிட் ஆகிடுது. ஸ்கோர் எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தோன்னா 6-6 வாங்கியிருக்கோம் நம்ம சரிங்களா. இப்போ இதை நம்ம யாருக்கு சென்ட் பண்ணனாலும் என்ன செஞ்சுக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம் புரியுங்களா. ஸோ எப்படி குயிஸ்
கொஸ்டின் ரெடி பண்ணணும், உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமுக்கு கொஸ்டின் ரெடி பண்ணணும் உங்களுக்கு ஒரு தெரிஞ்சு தான். குயிஸ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஆன்லைன் எக்ஸாம் இருந்தாலும் சரி, அதுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.